சபையை நடத்துகிறவர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு தெரியும். ஸோ அதன்படி அவர்கள் தங்களுடைய ஜனங்களை போதித்து நடத்துவார்கள். ஆதி திருச்சபையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அப்பொழுது தான் பிறந்திருக்கிறார்கள், 3000 பேர் 5000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறுகிற வரைக்கும் எருசலேமில் இருங்கள், அதற்கு பின்பாக யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமே எனக்கு சாட்சிகளாக இருக்கணும், நீங்கள் போங்க போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஆதி திருச்சபையை நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் சொத்தெல்லாம் விற்கிறாங்க, எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக நிறைய நாள் அங்கேயே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் சபை வளர்கிறது, கொஞ்ச நாள் வரைக்கும் அப்போஸ்தலர் உபதேசங்களை அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் தானாக என்ன ஆக போகிறது, சபை வந்து சிதறடிக்கப்படுகிறது. யாரை கொண்டு சிதறடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சமயத்தில் மனமாறாமல் இருக்கிறார். இவர் வந்து ஒவ்வொரு விசுவாசிகள் வீடாக புகுந்து எருசலேமில் உள்ள அத்தனை விசுவாசிகளையும் என்ன பண்ணுறாரு, சிறையில் கொண்டு போய் அடைக்கவும் சபையை சிதறடிக்கவும் அவர் முழு முதற் காரணமாக இருக்கிறார். அவரை கொண்டே தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த புதிதாக பிறந்த அந்த சபையை வந்து சிதறடிக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜனங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது. ஏன் சொன்னால் எல்லாரும் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம், ஏன் பணம் ஓம் பணம்னு சொல்லிட்டு ஒரு சண்டையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆராதிச்சுட்டு ஒரு மனமாக நாங்கள் எவ்வளோ நல்லா இருந்தோம் தேவனுக்குள்ளே, எவ்வளவு இன்பமாக வந்து அது பரலோக மாதிரி இருந்துச்சு, கடைசியில் எங்களை என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சதர பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் துக்கமாக இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா எருசலேமில் இருக்க முடியல. பவுல் வந்து அந்த அளவு எல்லாத்தையும் சிறையில் தள்ளுறதுக்கு அவ்வளோ வைராக்கியமாக அவர் வந்து போராடிட்டு இருக்கிறாரு, சபையை வந்து பாழ்படுத்துக்கிறார், இவங்க எல்லாம் அங்கங்கே சிதறி போகிறாங்க. ஸோ இதை வந்து யார் அனுமதிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். பிசாசு வந்து அதில் குறுக்க புகுந்து ஒன்றுமே பண்ணலை, தேவன் அனுமதிக்காமல் சபைக்கு ஒரு கேடும் வரவே வராது, தேவனே வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை அனுமதிச்சார். ஏன்னு சொன்னால் தேவன் சொன்னது என்னன்னா நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தேவன் எங்கேயும் உட்காந்து நீங்கள் ஒரே இடத்துல கூடி நீங்கள் வந்து அல்லலிய பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த திருச்சபைக்கும் சொல்லவே இல்லை. தேவனை அறிகிற அறிவு கொஞ்சம் பெருகுகிற வரைக்கும், ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இருந்தீங்கன்னா போதும். எருசலேமிலே அபிஷேகம் பெற்றுக்கொண்ட எந்த நபரும் என்ன எங்கே இருக்கக்கூடாது, எருசலேமில் இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணிடணும், உலகம் முழுக்கும் போயிட்டு என்னை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இதுதான் தேவனுடைய பேட்டர்ன். ஆனால் நம்ம இன்றைக்கு என்ன பண்ணுறோம், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிற்பாடும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்களான்னு முதல்ல தெரியல, ஆனால் பிற்பாடும் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஒரே சபையில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் ஆராதிக்கிறோம்னு சொல்கிறாங்க, இது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னு சொன்னால் தேவ ஆவியானவர் வந்தார்ன்னு சொன்னால் அவருடைய வேலையை செய்யும்படியாக அவர் ஏவ ஆரம்பிப்பார். தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட எந்த மனுஷனும் சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆவியை பெற்றுட்டோம்னு சொல்கிறாங்க, வெறுமனே கைதட்டி பாடுறது, அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது, ஆடுறது, வரம் போகிறது வர்றது, சுபாவத்தில் எந்த மாற்றமும் இருக்காது, அவர்களுடைய வேலையும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியாது, இதே காரியத்தை என்ன பண்ணுறாங்க வருடக்கணக்காக செய்து கொண்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன கிடையாது, ஆவியானவருடைய வழிநடத்துதல் என்பது கிடையாது. ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போது அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் தான் ஒரு விசுவாசி என்ன பண்ணலாம், சபைக்குள்ளே இருக்கலாம். அவனை நீங்கள் உட்கார வச்சு வாழ்நாள் முழுவதும் பைபிள் ஸ்டடி எடுத்து வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு வேத வசனத்தை உபதேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உபதேசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவே வெறும் 3 வருடங்கள் மட்டும்தான் தங்களுடைய சீசர்களை வைத்து என்ன பண்ணாரு, ட்ரைனிங் கொடுத்தாரு. அதற்கு பின்பாக என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆனால் அந்த 3 வருட ட்ரைனிங் பீரியட்லையுமே இடையில இடையில என்ன பண்ணுறாரு, அவர் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு இடத்துக்குமா, அவர் கூடவே உட்கார வச்சு என்ன பண்ணல, வெறுமனே உபதேசம் கொடுத்துக்கிட்டே டீச்சிங் கொடுத்துக்கிட்டே உட்கார வைக்கல, அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் என்ன பண்ணுறாரு, அனுப்பிச்சு விடுறாரு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் சபை என்பது என்ன மாதிரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, அது வர்றாங்க ஆராதனை பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க காணிக்கை எடுக்கிறாங்க அவ்வளோதான் போயிடுறாங்க, அப்புறம் அடுத்த வாரம் வர்றாங்க இதே வேலை தான். இது எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50, 60, 70, 100 வருஷத்துக்கு மேலே என்ன தான் இதே கதை தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வேலையே செய்யாத விசுவாசிகள் இருக்கிறதுனால தான் எழுப்புதல் என்பது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. இதனால தான் ஒரு இடத்துல தன்னுடைய விசுவாசிகள் எப்படி கடிந்து கொள்கிறார், காலத்தை பார்த்தாளர் ஆயிருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலு நோக்கிற குழந்தைகளை போல நினைத்து உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது அவ்வளவு காலம் அவங்க அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க, உபதேசத்தை கேட்டாங்க, பைபிள் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்க, பால் உண்ணுகிற குழந்தைகளை போல. ஸோ இதே மாதிரி தான் சபை என்ன பண்ணணும், வருகிற விசுவாசிகளை நல்ல பட்ட தீட்டி அவர்களை நல்ல போர் சேவகர்களாக போர் வீரர்களாக உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு சபையினுடைய கடமை. இதில் வந்து மூப்பர்கள் பங்கு இருக்குது, இதில் வந்து கமிட்டி மெம்பர்ஸோட பங்கு இருக்குது, பாஸ்டரோட பங்கு இருக்குது, எல்லாரோட பங்கு இருக்குது. ஸோ இதை முதலாவதாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது, நம்ம எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, எப்படி நியூ இயரை கொண்டாடுறது, எப்படி ஈஸ்டரை கொண்டாடுறது, அடுத்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கலாமா இல்லைன்னு சொன்னால் கேரல் ரவுண்ட்ஸ் எப்படி போகிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கே தான் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பணம், உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் செலவழிக்கிறீங்க. இதெல்லாமே தேவன் செய்ய சொன்னார், ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான பண்டிகைகளை இப்படி கொண்டாடுங்க, அல்லது எனக்கு காம்பவுண்ட் வால் கட்டுங்க, இல்லை பெல் டவர் கட்டுங்க, இந்த இது மாதிரியான ஏதாவது இல்லை கட்டட பில்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படியெல்லாம் தேவன் ஏதாவது கட்டளை கொடுத்தாரா, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்லிட்டா நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் புதுசாக ஆலயம் கட்டணும்னு சொன்னால் புதிதாக ஒரு நபரை சந்தித்து அவர் தேவனை ஏற்றுக்கொண்டாருன்னா புதுசாக தேவனுக்குன்னு ஒரு ஆலயம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து தேவனுக்கு ஆலயம் கட்ட முடியுமே ஒழிய, நீங்கள் வந்து பில்டிங்கை கட்டிட்டு என்ன பண்ணக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. ஆனால் வேதத்தை அறியாத பாஸ்டர்ஸ் நீங்கள் மேலே தூக்கி உட்கார வைக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பில்டிங் கட்டுறதுல தான் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசுமாக இருக்குது. எந்த மாவட்ட தனி மனதையும் அவர்கள் சந்திக்கிறதில்ல, அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது. மெயின் லைன் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸும் இருந்துட்டு போகுது. வருகிற விசுவாசிகள் கூட அவர்கள் வந்து தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுமே என்ன கிடையாது, பாஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே கிடையாது. நிறைய அதுலேயும் நிறைய பேர் விசுவாசிகள் கிடையாது, சும்மா வெறுமனே வந்து போகிறவங்க தான். ஸோ அவர்களுக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அப்படியே என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அவையை வழிநடத்துகிறவர்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிற நபர்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து உங்கள் சபையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களை அழைக்கலை. நீங்கள் அபிஷேகம் பெற்று கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் என்ன பண்ணணும், தேவன் காட்டுகிற வழியில் நடந்து எங்கே தேவை இருக்கோ அந்த இடத்துல சுவிசேஷ பணியை நீங்கள் துவங்கணும். தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். உண்மையிலேயே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றது உண்மையானால் தேவன் உங்களை சரியாக வழிநடத்துவார். அதே போல மேய்ப்பர்கள், சபையை வழிநடத்துகிற போதகர்கள், நீங்கள் வந்து குறிப்பாக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் சபையை விட்டு போயிடக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும், அது மாதிரியான உபதேசங்களை தயவு செய்து கொடுக்காதீங்க. விசுவாசிகளுக்கு இப்படியே சொல்லி வளர்க்கணும், நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இங்கே இருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா தேவன் எங்கே வழிநடத்துகிறாரோ அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் என்ன பண்ணிடணும், தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெளியே அனுப்புறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். சபை என்பது புதிதாக சேருகிற ஆத்மாக்கள் தேவனிலே கொஞ்சம் திடப்பட பலப்படத்தான் உபயோகப்படுகிற ஒரு டெம்பரரி இடம் தான் சபை. பர்மனண்டா நீங்க அவர்களை அங்கேயே வைத்து கல்லறை வரைக்கும் நீங்க அங்கேயே வச்சுக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. எந்த அப்போஸ்தலர் அந்த ஆதி திருச்சபையில அடக்கம் பண்ணப்பட்டார்கள் சொல்லுங்க, அனனியா சப்ரால் தவிர, அனனியா சப்ரால் மட்டும்தான் அந்த ஆதி திருச்சபையில அடக்கம் பண்ணப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்க செதறி தெரிச்சு ஓடிட்டாங்க. ஏன்னு சொன்னா பவுல் வந்து அட்டகாசம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, சபையை கலைச்சு விட்டாரு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதில் தேவனுடைய கரம் இருக்கிறத உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிதறி போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதுதான் தேவனுடைய பேட்டர்ன். நீங்கள் ஒரு இடத்துல உட்காருக்கிறது தேவனுடைய பேட்டர்ன் இல்லை. இன்றைக்கும் கூட சபை அங்கங்கே அடிக்கப்படுது, நொறுக்கப்படுது, ஜனங்களை சிதற பண்ணுகிறார் தேவன். ஏன்னு சொன்னால் போய் என்ன பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னதை நீங்கள் கேட்கல, அதை மூடிட்டு ஒரே இடத்துல உட்காந்து அலிலியோ பாட்டு பாடி சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, சத்ருவினோட கையில் கொடுத்தாலாவது எப்படியாவது அடித்து சபை என்ன பண்ணுங்க, அங்கங்கே விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னால் அடி வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அறிவிக்கலாம். போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார், பவலை போல இப்படி யாரையாவது எழுப்பி உங்களுடைய சபையை சுக்குநூறாக உடைத்து பின்பாக என்ன பண்ணுவார், தெரு தெருவா அங்கங்கே போய் சுவிசேஷம் சொல்ல வைப்பார். ஸோ போதகர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்தது திருமணம் செய்து வைக்கிறதோ, மேட்ரிமோனியல் வெப்சைட் மாதிரி போயிட்டு யாருக்கு யார் மாப்பிள்ளை, யாருக்கு யார் பொண்ணு, அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருப்பதோ, இல்லை வீடு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை போய் கலெக்ட் பண்ணி கொண்டிருப்பதோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் பில்டிங் கட்டப்போகிறேன், சபையை வந்து விரிவாக்கி கட்டணும், இன்னும் நிறைய பேர் வந்து உட்காரணும், ஸோ இது மாதிரியான வேலைகளை செய்வதோ, இதெல்லாமே தேவன் கொடுக்குற பிளான் கிடையாது. ஏன்னு சொன்னால்
விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கிடக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், தேவனை குறித்த அறிவு பேசிக்காக இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், போயிட்டே இருக்கணும், அடுத்து வர்றவங்களுக்கு அவங்க வழிவிட்டுறணும். ஸோ இதுதான் தேவனுடைய பிளான். சபை அப்படிங்கிறது வருகிற விசுவாசிகளை கொஞ்சம் திடப்படுத்தி உருவாக்குகிற ஒரு டெம்பரரி ஒரு இடம் அப்படிங்கிறது தான் சபை. ஸோ இதை நீங்கள் நல்லா இருதயத்தில் பதித்து வைத்துட்டீங்கன்னு சொன்னால், நான் இன்னும் 100,000 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சை கட்ட போகிறேன், இன்னும் அதிக ஜனங்கள் வருகிற சர்ச்சை கட்ட போகிறேன், இன்னும் நான் விரிவாக்கணும், இது மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி கல்லறைக்கு இடம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வருகிற விசுவாசிகளுக்கு அடிப்படை சத்தியங்களை கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணணும். ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ளே சகல சத்தியத்திற்குள்ளும் அவரே நடத்துவார். நீங்கள் உட்காந்து ஒருத்தனுக்கு போதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் எத்தனை தான் போதிக்க முடியும் யாருக்குமே? பைபிள் ஸ்டடி வச்சுட்டு வெனஸ்டே பைபிள் ஸ்டடி வாங்க, ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சும்மா என்ன பண்ணுறது, அரைச்சமாவே அரைச்சி ஏதாவது சொன்னதையே சொல்லி அவர்களுக்கு நான் வெளிப்பாடுகளை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் உட்காந்துட்டே இருக்குது. என்னைக்கு நீங்க எல்லா வெளிப்பாடுகளையும் சொல்லி முடிச்சு என்னைக்கு அவர்களை தயார்படுத்தி என்னைக்கு தேவனுக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்ய அனுப்புவீங்க? ஆனானப்பட்ட இயேசு கிறிஸ்துவே 3 வருஷத்துக்கு மேலேஷியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. பெஸ்ட் சீஷர்கள், இந்த பெஸ்ட் அப்போஸ்தல்ஸ், அவர்களை போல இன்னி ஒருத்தர் வந்து என்ன பண்ணல, ட்ரைனிங் எடுக்க முடியாது. அவர்களுக்கு என்னதான், வெறும் 3.5 வருஷம் தான் ட்ரைனிங். ஆனா இன்னைக்கு என்ன, 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்லையே, எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அதாவது சபைக்கு சபை தாவுகிறதை நான் வந்து சொல்லலை. ஆனால் தேவ ஆவியானவர் வந்து வழிநடத்தி அவர்கள் போகும் பொழுது என்ன பண்ணுங்க, போக விடுங்க. அவர்கள் போய் தெரியாத இடங்கள்லேயே சத்தியத்தை அறிவிக்கட்டும். தெரிஞ்ச எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து விளைய போகிற பலன் என்ன? இந்த உலகம் சுவிசேஷமயமாக வேண்டும். அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் தேவனுடைய வருகை இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிசேஷமே சொல்ல விடாம தெரிஞ்ச எல்லாரையும் ஒரே இடத்துல நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? இதனாலே வருகிறவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க. அவர்கள் எந்த நிமிடத்திலும் போகணும் அப்படிங்கிறத அவர்கள் மனதில் எப்பொழுதுமே அறிவுறுத்தி கொண்டே இருங்க. அவங்க போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஸோ இதுதான் அவர்களுடைய மெயினான வேலை அப்படிங்கிறது. ஸோ இந்த காரியத்தை ஒழுங்காக செய்தோம் என்றாலே எழுப்புதல் தாமதிக்காது.